ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசி வச்சு வெண்பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிட்டு இந்த சிறுபருப்பு ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். அது லைட்டாக கொஞ்சம் வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை நான் ஒரு குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசி நல்லா பொடியாக இருக்கும், அதோடு இல்லாமல் வாசமாகவும் இருக்கும். இதை சிறுமணி அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு தரம் தண்ணி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப நேரம் வாஷ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒன்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். இது பிரியாணி அரிசி மாதிரியே ஒன் டைம் வாஷ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம், கால் கப் அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கோம். அதனால 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி, கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்ததுனால அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு மொத்தம் 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அப்படின்னா தான் பொங்கல் வந்து குழைவாக நல்லா தலை தலைன்னு கிடைக்கும். இப்போ நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சோன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஏர் வெளியே வரணும். அந்த சமயத்தில் தான் வெயிட் போடணும். வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா இந்த சூட்டோடே இருக்கிறப்ப இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகி வரவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தை சேர்த்து இது நல்லா பொரிய விட போகிறோம். நான் இந்த சீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் சக்கரை பொங்கலும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இதோட சேர்த்துடலாம். இது கூட இந்த பொடியாக துருவின இஞ்சி, எந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி துருவி போடுறீங்களோ வாயில் தட்டுப்படாமல் அதோட சேர்த்து சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதை நல்லா பொரிய விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரிசியும் பருப்பும். அதோடு இதை சேர்த்து 1 நிமிஷம் போல் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம நார்மல் பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இந்த சீரக சம்பா ரைஸாக செய்கிற பொங்கலோட டேஸ்ட் வேறு லெவல் தான். அதோடு இல்லாமல் அந்த சீரக சம்பா ரைஸோட வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெண்பொங்கல். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு சீரக சம்பா அரிசியில் செஞ்ச வெண்பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.